வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பாலா. நல்ல சிந்தனைகள் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீக்கிரமாக எழுந்திருக்கிறதோட நன்மைகள், பெனிஃபிட்ஸ் ஆஃப் வேக்கிங் ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறதா இந்த பதிவில் பார்க்க போகிறோம். காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறதுக்கு வந்துட்டு நிறையவே பலன்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்துட்டு காலையில் எழுந்திரிக்கிறன்றதே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். இன்னொரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன், இன்னொரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறேன், அலாம் வந்து ஸ்னூஸ் பண்ணுறது இல்லை, அலாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு அப்படின்னாலே ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. ஆனால் காலையில் எழுந்திரிச்சிங்க அப்படின்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ், அதுக்கான பலன்கள் வந்து நிறைய இருக்குது. அது அந்த பலன்களை தான் நம்ம இந்த பதிவில் வந்து ஒன்றொன்றா பார்க்க போகிறோம். ஸோ மொதல் பலன், காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதுக்கான மொதல் பலன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஆஃபீஸ் வேலை பார்க்குறவங்க, இல்லை காலேஜ் போகிறவங்க, இல்லை ஸ்கூல் போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லேட்டாக எந்திரிப்பாங்க, 7-7.5 மணிக்கு எந்திரிப்பாங்க. ஸோ ரெடி ஆகிறதுக்கே டைம் இருக்காது. 8:30க்கு கிளம்புறதா இருக்கணும், இல்லை 8:30க்கு பஸ்ஸு, ஆஃபீஸ் பஸ் வந்துடும், இல்லை காலேஜ் பஸ் வந்துடும், இல்லை சீக்கிரமாக போகணும், வண்டியில் போகிறதா இருந்தால் டிராஃபிக் இருக்கும், பீக் ஹவர்ஸில் சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிற ஒரு பதட்டம், ஒரு ஹரியாகவே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிங்க அப்படின்னா நிறையவே டைம் கிடைக்கும். முக்கியமாக வந்துட்டு அந்த மாதிரி ஆஃபீஸ் வந்துட்டு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 7:30க்கெல்லாம் லேட்டாக எழுந்திரிச்சாங்க, ஒரு நாளைக்கு லேட்டாக எழுந்திரிச்சாங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடாமல் போயிடுவாங்க. ஒரு காலை உணவே அவங்க வந்து தவிர்த்துருவாங்க, காலையில் சாப்பிடாமே போயிடுவாங்க. ஸோ காலையில் சாப்பிடாமல் போகிறதுனால நிறையவே அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும், நிறையவே கஷ்டப்படுவாங்க அவங்க. சில பேருக்கு அது ஒரு பழக்கமாகவே ஆயிரும். சரி, காலைல சாப்பிட வேணாம், கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக சாதாரணமாக அதை எடுத்துக்குவாங்க. ஆக்சுவலாக மார்னிங் மீல் ஸ்கிப் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயம். நீங்கள் வந்து விரதம் இருக்கீங்க, ஒரு அது என்ன அது வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது நைட் சாப்பிட்றீங்க, காலைல சாப்பிட்றதுக்கு வந்துட்டு லேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக லஞ்ச் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு பேர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஸோ அந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்துட்டு நீங்கள் ஏதாவது மாதத்தில் 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் டெய்லி வந்து நீங்கள் அப்படி இருக்க முடியாது. அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நீங்கள் எதுக்கு இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட குடல், உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு வந்துட்டு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு தான் அந்த ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் சும்மா இந்த எக்ஸ்ட்ரா தூங்குறதுக்காக வந்துட்டு அதை பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டு போவாங்க. ஸோ நீங்கள் காலைல ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கும் எக்ஸ்ட்ரா நல்லாவே டைம் கிடைக்கும். ஸோ பொறுமையாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு என்னென்ன வேலை இருக்கோ முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு, முக்கியமான விஷயம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு நிறையவே டைம் கிடைக்கும் சீக்கிரமாக எழுந்திரிச்சிங்க அப்படின்னா. இல்லை 7:30க்கு லேட்டாக எழுந்திரிக்கிறீங்கன்னா அறக்க பறக்கம் எழுந்திரிச்சிட்டு சீக்கிரமாக போகணும், டிராஃபிக் ஹவர்ஸில் மாட்டிப்போம், அது இதுன்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், நிறையவே உங்களுக்கு பதட்டம் இருக்கும் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பதட்டமாக இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு நிறையா தப்பாக நடக்கும். நீங்கள் தப்பு பண்ணி அதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது, நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது பதட்டமாக இருக்கும்போது. ஸோ இதுதான் மொதல் பெனிஃபிட். காலைல எழுந்திரிச்சிங்க அப்படின்னா பொறுமையாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகலாம். ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு ஹெல்த்தியான டயட் வந்து மெயின்டைன் பண்ணி ஒரு ஹெல்த்தியான டயட் சாப்பிட்டு போகலாம். ஆமாம், இல்லை அந்த மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலைல வந்துட்டு நான் சாப்பிட்ல, ஸோ வந்துட்டு ஒரு 10 மணி போல் நான் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன், ஒரு பஜ்ஜி சாப்பிட்றேன், இல்லை ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றேன் அப்படின்னா அதுவும் உங்கள் உடம்புக்கு நல்லதில்லை. ஒரு நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து லேட்டாக எழுந்திரிக்கிறனால ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் பாடிக்கு வந்து ஜங்க் ஃபுட் கொடுக்குறீங்க. ஒரு பஜ்ஜியோ சரி, ஒரு போண்டாவோ சரி, ஒரு இந்தியன் டயட் சொல்கிறேன், ரொம்பவே அது வந்துட்டு ஆயிலி ஐட்டமாக சாப்பிட்றது டெய்லி, அது உங்கள் ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஒரு ஹெல்த்தி டயட்டை வந்து உங்கள் தூக்கத்துக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு, ஆமாம், நீங்கள் ஒரு ஹெல்த்தி டயட்டை வந்து மிஸ் பண்ணுறீங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயமே வந்துட்டு சீக்கிரமாக எழுந்திரிச்சிங்க அப்படின்னா வீட்லேயே சமைச்சு ஒரு ஹெல்த்தியான டயட்டை வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதுக்கான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஸ்கின் கேருக்கு வந்து டைம் எடுத்துக்கலாம். ஒரு லேடிஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஜென்ஸாக இருந்தாலும் சரி, காலைல யாருமே அவங்க ப்ராப்பராக அவங்க அந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு நாள், அதாவது ஒரு ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படிங்கிறது மஸ்ட்டு. நீங்கள் உங்கள் ஸ்கின்னை வந்து எப்படி பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்.
காலைல எழுந்திரிச்சோடனே லேட்டாக எந்திரிக்கிறவங்க வந்து அரக்க பறக்காக இருப்பாங்க, சீக்கிரமாக ஆஃபீஸ் போகணும் இல்லை ஸ்கூல் போகணும் காலேஜ் போகணும் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஹரியிலே இருப்பாங்க. ஸோ அவங்க எந்த ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனுமே பண்ண மாட்டாங்க, அவங்க ஸ்கின்னை பார்த்துக்க மாட்டாங்க, ஹேர் கேரும் பார்த்துக்க மாட்டாங்க. ஆமாம், சில பேர் குளிக்கக்கூட மாட்டாங்க, டேரெக்டாக ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவாங்க, சென்டம் மட்டும் அடிச்சுட்டு சில பேர் அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. ஸோ காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சிங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கும். ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறதோ இல்லை ஒரு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதோ இல்லை எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ஹேர் கேர் ரொட்டீன், ஸ்கின் கேர் ரொட்டீன் இதுக்கெல்லாம் வந்துருக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் காலைல எழுந்திரிக்கிறனால ஒரு 2-3 கிளாஸஸ் எக்ஸ்ட்ராவே நீங்கள் தண்ணி குடிக்கலாம். ஸோ தண்ணி குடிக்கும்போது என்ன ஆகும்னா உங்கள் ஸ்கின் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க, ஸ்கின் வந்து ரெஜினரேட்டடாக இருக்கும், ஸ்கின் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அது ஒரு அட்வான்டேஜ். 3வது அட்வான்டேஜ் என்னென்னா சீக்கிரமாக எழுந்திரிக்கிறனால நீங்கள் ரொம்ப நாளாக எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க, மெடிடேஷன் பண்ணணும்னு நினைப்பீங்க, யோகா பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனால் அதுக்கான டைமோ இல்லை அதுக்கான ஒரு சுச்சுவேஷனோ அமைஞ்சிருக்காது. ஸோ டெய்லி பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனால் அது அந்த டெய்லி இல்லை நாளைக்கு பண்ணுறதுன்னா அது எப்போவுமே நாளைக்காக தான் இருக்குமே தவிர அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்ஸுமே எடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான டைம் உங்களுக்கு வந்து நிறையவே கிடைக்கும். காலைல நீங்கள் எழுந்திரிக்கிறீங்க அப்படிங்கன்னா உங்களோட ஸ்கின் கேர், ஹேர் கேர் ரொட்டீன் இல்லை எது பண்ணுறதா இருந்தாலும் முடிச்சுட்டு உங்களுக்கான ஒரு எக்ஸசைஸ்க்கான ஒரு டைம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அந்த டே ஃபுல்லாக நீங்கள் வந்து எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் வந்துட்டு மார்னிங் ஸ்ட்ரெச்சஸோ இல்லை மார்னிங் எக்ஸசைஸோ இல்லை யோகாவோட அட்வான்டேஜ். அந்த நாளைக்கு வந்துட்டு நீங்கள் வந்து எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க. 4வது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதுனால உங்களோட ஒரு கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகும். அதாவது காலைல வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது, எந்த ஒரு ஒரு தொல்லையுமே இருக்காது, எந்த ஒரு சவுண்டுமே இருக்காது, சைலண்ட்டாக இருக்கும், எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து என்ன ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் அது ஒரு கான்சன்ட்ரேஷனோட பண்ணலாம். உங்களுக்கு வந்து இப்போ சப்போஸ் மியூசிக் கற்றுக்கணுமோ இல்லை என்ன ஒரு ஒர்க்காக இருந்தாலும் சரி, காலைல நினச்சி நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது முக்கியமாக ப்ரொடக்டிவாக நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து மார்னிங் டைமில் வந்துட்டு ஏர்லி மார்னிங் டைமில் வந்துட்டு ஒரு கான்சன்ட்ரேட்டடாக பண்ணலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு வந்துட்டு கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நீங்கள் வந்து டே டைமில் நூன் டைம் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அலர்ட்டாக இருப்பீங்க, டே டைமில் அலர்ட்டாக இருப்பீங்க. அது ஒரு அட்வான்டேஜ் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஒர்க் பண்ணுறனால இல்லை கான்சன்ட்ரேட்டடாக அதை ஒர்க் பண்ணுறனால நீங்கள் வந்து ஒரு டே டைம் ஃபுல்லாக வந்து அலர்ட்டாகவே இருப்பீங்க, உங்கள் பிரெயின் அலர்ட்டாக இருக்கும். 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருப்பீங்க. அதாவது ஒருத்தர் இருக்கார் லேட்டாக எழுந்திரிக்கிறாரு, நீங்கள் இருக்கீங்க நீங்கள் சீக்கிரமாக எழுந்திரிக்கீங்க, உங்கள் ரெண்டு பேத்துக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் நீங்கள் வந்து ப்ரொடக்டிவாக இருப்பீங்க, அவர் செய்யாத வேலையை நீங்கள் செய்ய முடியும். ஸோ ரெண்டு பேரோட ரொட்டீனும் சேம் கிடையாது, நீங்கள் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறீங்க உங்களுக்கு அதிக டைம் கிடைக்கும், சீக்கிரமாக எழுந்திரிக்கிறனால உங்களுக்கு அதிக டைம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து அந்த டைம் வந்துட்டு ஒரு அமைதியிலையும் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் டிஸ்டர்பன்ஸுமே இல்லாத டைமில் நீங்கள் பண்ணுறதுனால அந்த ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளெட்ஜாக பண்ணுவீங்க, அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் முழு மனசோடு பண்ணுவீங்க, ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒர்க்கோட ரிசல்ட் வந்துட்டு கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ். உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும், நாள் முழுக்க ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். அதை நீங்கள் வந்துட்டு பண்ணி பார்த்து, அதாவது நீங்கள் வந்துட்டு காலைல எழுந்திரிச்சு சீக்கிரமாக எழுந்திரிச்சு அதை ஒரு பழக்கமாக்கிக்கிட்டு நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்றது, நீங்கள் வந்துட்டு டெய்லி அதை ஒரு ரொட்டீன் ஆக்கி டெய்லி சீக்கிரமாக எழுந்திரிச்சு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு நீங்களே பாருங்கள், அது நீங்கள் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். ப்ளஸ் உங்களை வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சிங்க, ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிங்கன்னா உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல, நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக தனியாக இருப்பீங்க, அமைதியாக இருப்பீங்க, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே கிடையாது, எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் அமைதியாக சூப்பராக ஜாலியாக ஃபன்னாக பண்ணலாம். 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி, அதாவது தூக்கத்தோட குவாலிட்டியை வந்துட்டு அதிகப்படுத்துது. ஆக்சுவலாக உங்கள் உடம்பில் வந்துட்டு பயாலஜிக்கல் கிளாக்குன்னு சொல்லி ஒன்று இருக்குது. பயாலஜிக்கல் கிளாக்குன்னா என்ன அப்படின்னா உங்கள் உடம்புக்கு தெரியும், ஓகே காலையில் ஆயிடுச்சு நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம், நைட் ஆயிடுச்சு ஓகே நம்ம வந்துட்டு இப்போ தூங்க போகிற டைம் ஆயிடுச்சு. ஸோ பாடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணி தூங்குறதுக்கு செட் ஆகும். ஸோ இதுதான் பயாலஜிக்கல் கிளாக். உங்களுக்கு வந்து அந்த பயாலஜிக்கல் கிளாக் வந்துட்டு நேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் செட் ஆகும். எப்போ வந்து உங்களோட பயாலஜிக்கல் கிளாக் வேலை செய்யலை அப்படின்னு
உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நீங்கள் அலாரம் வச்சிங்கன்னா உங்கள் பயாலஜிக்கல் கிளாக் வேலை செய்யலைன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் 7 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா, நீங்கள் 7 மணிக்கு எந்திரிக்கிறதுக்காக நீங்கள் அலாரம் வச்சிங்கன்னா உங்கள் பயாலஜிக்கல் கிளாக் வந்து நேச்சரோட ஒன்றி வேலை செய்யலை அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் டெய்லி பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் டெய்லி காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு அலாரமே தேவையில்ல, ஏன்னா உங்கள் பயாலஜிக்கல் கிளாக் வந்து அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஏர்லி மார்னிங் 6:00 எந்திரிக்கிறீங்க, டெய்லி எந்திரிக்கிறீங்க 6:00, டெய்லி 10:00 நீங்கள் தூங்க போகிறீங்க, 6:00 எந்திரிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பயாலஜிக்கல் கிளாக் வந்து அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிரும், உங்களுக்கு அலாமே தேவைப்படாது. நீங்கள் கரெக்டாக வந்துட்டு 6:00 எந்திரிக்கிறீங்க அப்படின்னா 6:10 தண்ணி குடிக்கிறீங்க, 6:30 உங்களுக்கு டாய்லெட் வரும். ஸோ எல்லாமே செட் ஆகிருக்கும், உங்கள் உடம்புக்கு தெரியும் ஓகே நம்ம இப்போ எந்திரிச்சிட்டோம், ஓகே எந்தெந்த டைமில் நம்ம இதெல்லாம் பண்ணோம், ஓகே 7:00 வந்துட்டு உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும், டெய்லி நீங்கள் 7:00 சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் உடம்பே உங்கள்கிட்ட சொல்லும் 7:00 ஆகிற மாதிரி இருக்குது, எனக்கு இப்போ பசிக்குது அப்படின்னு உங்கள் உடம்பே உங்கள்கிட்ட சொல்லும், நீங்களே அதை ஃபீல் பண்ணலாம். நீங்கள் டெய்லி ஒரு ரொட்டீனாக ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க, டெய்லி நீங்கள் 7:00 சாப்பிட்டுட்ருக்கீங்கன்னா 7:00 ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்துட்டு உங்கள் உடம்பு வந்து உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற ஒரு விஷயம், அதுதான் பயாலஜிக்கல் கிளாக். இப்போ நீங்கள் டெய்லி 10:00 தூங்கிட்டு இருக்கீங்கன்னா 10:00 ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பயாலஜிக்கல் கிளாக் கம்ப்ளீட்டாக எல்லாருமே மறந்து போயிட்டாங்க. ஒரு நாளைக்கு 10 மணிக்கு தூங்குறது, ஒரு நாளைக்கு 1 மணிக்கு தூங்குறது, சாப்பிட்றது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைமிங்ஸில் சாப்பிட்றது, ஈவினிங் ஒரு நாளைக்கு 8:00 சாப்பிட்றது, ஒரு டைம் 10:00 சாப்பிட்றது, இந்த மாதிரி ஒரு ஒழுங்கே இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைமிங்ஸில் பண்ணுறதுனால உங்கள் உடம்பே கன்ஃபியூஸ் ஆகிருக்கு, என்ன டைமில் இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் உடம்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு 8:00 தூங்குறதோ இல்லை 10:00 தூங்குறதோ இல்லை நைட்டு மிட்நைட்டு 1 மணி வரைக்கும் தூங்குறதோ 1 மணி வரைக்கும் சேட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால உங்கள் உடம்புக்கே தெரியல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷனே இருக்காது. ஸோ இதனால் வந்துட்டு பாடிக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு வாரத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு காலைல ஒரு 6:00 எந்திரிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பயாலஜிக்கல் கிளாக் வந்து ஸ்லோவாக வந்து செட் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் திருப்பி வந்துட்டு 7 மணிக்கோ இல்லை 8 மணிக்கோ எந்திரிக்கிறீங்கன்னா உங்கள் பயாலஜிக்கல் கிளாக் வந்துட்டு கலைஞ்சிரும். ஏன்னா பாடி வந்து இப்போ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் ஆகலை. ஸோ பாடிக்கே தெரியல என்ன டைமிங்கில் எந்திரிக்கணும்னு. அப்போ வந்து என்ன ஆகும்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும், அப்போ தான் நீங்கள் அலாரம் வைக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ வந்துட்டு பாடியை வந்து எழுப்புறதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு மீடியம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் பயாலஜிக்கல் கிளாக் வந்துட்டு உங்களுக்காக வேலை செய்யாது. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கிளாக்கை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற கிளாக்கை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். அந்த பயாலஜிக்கல் கிளாக்கை வந்து என்னென்னு புரிஞ்சுக்குங்க. உங்கள் உடம்பு வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்லுது, உங்கள்கிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ண வருதுங்கிறத கொஞ்சமாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு நிறைய ஸ்மார்ட் வாட்சஸ்லலாம் வந்துட்டு ஒரு ஃபியூச்சர் இருக்குது. வாக் பண்ணணும், செடன்ட்ரி ரிமைண்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்கான ரிமைண்டர். சீரியஸாக வந்து இதெல்லாம் ஏன், இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் என்னென்னு எனக்கு சுத்தமாக புரியல. உங்கள் உடம்பு தாங்க உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், உங்கள் உடம்பு தான் உங்கள்கிட்ட சொல்லணும் தாகமாக இருக்குது தண்ணி குடிய அப்படின்றது. அது ஒரு ஹியூமன் ஃபீலிங், அது வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபீலிங், உங்களுக்கு வந்துட்டு வர்ற ஒரு ஃபீலிங். ஆனால் அந்த ஃபீலிங்கை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்சை வச்சு அந்த ஃபீலிங்கை கொன்று நான் இந்த டைம் ஆயிடுச்சு தண்ணி குடிக்கணும், ஆனால் உங்கள் உடம்பு அது கேட்கலையே, உங்கள் உடம்புக்கு இப்போ தாகமாக இல்லை. ஸோ உங்களுக்கு தெரியணும் உங்கள் உடம்பு என்ன கேட்குதுன்றது உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வந்து லீட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான விஷயமா இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் பசிச்சா தான் சாப்பிட முடியும், அதுக்குன்னு ஒரு ரிமைண்டர் வச்சுட்டு எனக்கு ரிமைண்டர் காட்டுது நான் சாப்பிட போகிறேன்னா அது ஒரு முட்டாள்தனமான விஷயமா இருக்காதா? ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் அந்த பயாலஜிக்கல் கிளாக் ஏற்ற மாதிரி உங்கள் உடம்பு என்ன சொல்லுதுன்றதை வந்துட்டு கவனிங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைஃப் லீட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பயாலஜிக்கல் கிளாக் பற்றி நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன். அந்த வீடியோவை இன்னும் டீட்டெயிலாக இந்த பயாலஜிக்கல் கிளாக் பற்றி என்ன எவ்வளோ தூரம் பேச முடியுமோ நான் கண்டிப்பாக பேசுகிறேன். ஸோ ஏர்லி மார்னிங் நீ எதைப்பா சொல்ல வர? ஆமாம், 4 மணி ஏர்லி மார்னிங் தான், 5 மணி ஏர்லி மார்னிங் தான், 6 மணிக்கே ஏர்லி மார்னிங் தான், நீ ஏர்லி மார்னிங் நீ எதைப்பா சொல்ல வர அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. நான் வந்து உங்களை வந்துட்டு ரொம்ப ஏர்லியாகலாம் எந்திரிக்க சொல்ல, ஒரு 6:00, 5:30 to 6:00 ஓகே ஒரு ஆப் டைம், ஒரு நல்ல டைம் எந்திரிச்சு உங்களோட ஒர்க் சோர்ஸ், உங்களோட ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கோ இல்லை உங்களோட எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்ஸு எல்லாமே முடிச்சுட்டு எதாவது ஒர்க் பண்ணுறதா இருந்தால் படிக்கிறதா இருந்தால் படிச்சுட்டு என்ன ஒர்க்காக இருந்தாலும் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு கரெக்டான டைமிங்காக இருக்கும் 6:00. சில பேத்துக்கு அது பத்தலைன்னா கொஞ்சம் ஏர்லியாக கூட எந்திரிக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் வந்துட்டு 7:00 எந்திரிக்கிற ஒரு ஆளாக இருந்தா 5:00 எந்திரிக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து ஒரே நாளில் 5:00 அலாரம் வச்சுட்டு 5:00 எந்திரிக்காதீங்க. கண்டிப்பாக அது வந்துட்டு ஒரு கரெக்டான ஸ்டெப் கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பாடி வந்து ஒத்துழைக்காது.
ஏன்னா நீங்கள் டெய்லி 7 o'clock எழுந்துட்டுருக்கீங்க, உங்கள் பயாலஜிக்கல் கிளாக் தெரியும், நீங்கள் 7 o'clock தான் எழுந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்துட்டு பாடியை வந்து 5 o'clock எழுப்பி அதுவே உங்கள்ட்ட கேட்கும், ஐயோ என்னையா இவ்வளோ சீக்கிரம் எழுப்பி விட்டு இப்போ நான் என்னையா பண்ணுறது அப்படின்னு அது உங்கள்கிட்டயே ஒரு கேள்வி கேட்கும். ஸோ வந்துட்டு இப்போ நீங்கள் 7 o'clock எழுந்திருக்கிறீங்கன்னா ஒரு 15 minutes முன்னாடி அலாம் வைங்க. நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி எழுந்திருக்கிற மாதிரி ஒரு அலாம் வைங்க. 7 o'clock எழுந்திருக்கிற ஆளாக இருந்தால் 6:45 அலாம் வைங்க. நெக்ஸ்ட் டே வந்து 6:30 அலாம் வைங்க. இந்த மாதிரி கிராஜுவலாக ஒரு 10 மினிட்ஸாவோ 15 மினிட்ஸாவோ கம்மி பண்ணிவிட்டு ஒரு பாடிக்கு வந்துட்டு உங்கள் பாடி வந்து அந்த சேஞ்சுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்கள் பாடியை கவனிங்க, உங்கள் பாடி உங்கள்கிட்ட என்ன சொல்ல வருது அப்படின்னு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்துட்டு கம்மி பண்ணி ஒரு 1 week 10 days டைமில் வந்துட்டு 7 o'clockலேருந்து நீங்கள் வந்து 6 o'clockோ இல்லை ஒரு 5:30 எழுந்திரிக்கிறதோ அந்த மாதிரி வரலாம். அதே மாதிரி காலைல சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் அப்படின்னா நீங்கள் நைட்டு சீக்கிரமாக தூங்கணும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணீங்க, டயர்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நைட் படுத்தால் தூக்கம் வந்துடும். சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நைட் ஒரு 10 o'clock வந்து தூக்கம் வர மாதிரி ஃபீலிங் வரும், ஆனால் வந்து அவங்களோட பாடியை வந்து அவங்க கவனிக்க மாட்டாங்க. பாடி அவங்களோட உடம்பு வந்து என்ன சொல்ல வருதுன்றதை கவனிக்க மாட்டாங்க. தூக்கம் வருதுன்னு உடம்பு உங்கள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, டே நீ உனக்கு தூக்கம் வருதுடா நீ தூங்கணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஆனால் அதை வந்து யாருமே ஒரு கவனிக்கிறதே கிடையாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா 10 மணிக்கு உங்களுக்கு வந்து தூங்கம் வந்து உடம்பு சிக்னல் கொடுக்குது அப்படின்னா தூக்கம் வர மாதிரி உங்களுக்கு தோணும், ஃபீலிங் இருக்கும், ஆனால் அப்போ அந்த டைமில் தூங்க மாட்டீங்க. சேட் பண்ணுவீங்க, படம் பார்ப்பீங்க, லேப்டாப் பார்ப்பீங்க, ஃபோன் பார்ப்பீங்க. பார்த்துட்டு 11 மணி 12 மணி ஆயிரும். பயாலஜிக்கல் கிளாக் உங்கள் உடம்பு என்ன நினச்சிக்கும், சரி இது வந்துட்டு தூங்குகிற டைம் இல்லை போல இருக்குது, இது டே டைமா இல்லை என்ன டைம்னு தெரியல. ஸோ உங்கள் பயாலஜிக்கல் கிளாக் கன்ஃபியூஸ் ஆயிரும். நீங்கள் உங்கள் பயாலஜிக்கல் கிளாக் வந்து ஃபுல் பண்ணுறீங்க, இது வந்து தூங்குகிற டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 12 மணிக்கு போய் தூங்குகிற டைமில் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் உடம்பு வந்துட்டு எல்லா எனர்ஜியும் இருக்கும், உங்கள் உடம்புல தூக்கம் வராது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம். ஸோ நீங்கள் 12 மணிக்கு படுத்தீங்கன்னா புரண்டு படுத்து 1 மணி 1.5 மணிக்கு தூங்குவீங்க. சில பேருக்கு இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்குது. ஸோ தயவுசெய்து அதை கண்டிப்பாக மாற்றிக்கணும். உங்கள் உடம்பு என்ன சொல்லுது, உங்கள்கிட்ட என்ன சொல்ல கம்யூனிகேட் பண்ண வருதுன்னு தயவுசெய்து கொஞ்சமாவது கேட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு லைஃப் லீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லைஃப் லீட் பண்ணுறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். ஸோ சீக்கிரமாகவே தூங்குங்க நைட்டு, அப்போ தான் வந்துட்டு காலைல சீக்கிரமாக எழுந்திரிக்க முடியும். மேக்ஸிமம் 10 to 11 தூங்க பாருங்கள், ஒரு பெஸ்ட் டைம். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 6 hours டீப் ஸ்லீப் தேவை. 6 hours டீப் ஸ்லீப் தேவைன்னா ஒரு நைட் ஒரு 1 hour முன்னாடி எந்த ஒரு டிஜிட்டல் மீடியாவுமே பார்க்காதீங்க, ஃபோன் ஸ்க்ரீன்ஸ் எதுவுமே பார்க்காதீங்க. புக்கு படிக்கிற பழக்கமாக இருந்தால் புக்கு படிங்க, ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு தூக்கம் வந்துடும். புக்கு படிக்கிற பழக்கம் இல்லாதவங்க புக்கு படிச்சிங்கன்னா ஈஸியாகவே தூக்கம் வந்துடும். டிவி எதுவும் பார்க்காதீங்க, ஃபோன் எதுவும் பார்க்காதீங்க ஒரு 1 hour முன்னாடி. நைட் சாப்பிட்றது வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிடாதீங்க. அதே மாதிரி நைட்டு வந்து லேட் நைட் சாப்பிடாதீங்க. சில பேருக்கு 12 o'clock 11 o'clock சாப்பிட்ற பழக்கம்லாம் இருக்கும், கண்ட டைமில் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு 8 o'clockக்குள்ளே சாப்பிட முடிச்சிருங்க எதுவாக இருந்தாலும், அதுக்கப்புறம் சாப்பிடாதீங்க. ஏன்னா உங்களோட டைஜஸ்டிவ் பவர் வந்துட்டு சன் செட்டோட உங்களோட டைஜஸ்டிவ் ஃபயர் வந்து கம்மியாயிரும். டைஜஸ்டிவ் அதை வந்து என்ன நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் சன்செட்டுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களோட பாடியால் டைஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ என்ன ஆகும்னா அது வந்துட்டு உங்கள் ஸ்டொமக்லேஸ் இருக்கும், தங்கிடும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களால் தூங்க முடியாது, நிறைய பிரச்சனை வரும். ஸோ எது சாப்பிட்றதுனாலும் ஒரு நைட் ஒரு 8 o'clockக்குள்ளே சாப்பிட்ருங்க, அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடாதீங்க, நைட் சீக்கிரமாகவே தூங்கிடுங்க. அதே மாதிரி காலைல எழுந்திரிக்கிறதுக்கு ஒரு ரீசன் வச்சுக்கோங்க. நான் காலைல எழுந்திரிச்சு என்ன பண்ண போகிறேன்றது ஒரு டிசைட் பண்ணிடுங்க. நான் காலைல எழுந்திரிச்சு இப்போ நான் படிக்க போகிறேன், இல்லை ஏதாவது நாவல் புக்கு படிக்க போகிறேன், இல்லை எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், இல்லை ஷட்டில் விளையாட போகிறேன், எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ரீசன் வச்சுக்கோங்க. அந்த ரீசன் இருந்தால் தான் நீங்கள் காலைல எழுந்திரிக்கிறதுக்கு உங்கள் பாடியே உங்களை வந்துட்டு தூண்டும், என்னப்பா நீ எக்ஸசைஸ் பண்ணேன்னு சொல்லியேன்னு உங்கள் பாடியே உங்கள்கிட்ட சொல்லும். ஸோ கண்டிப்பாக காலைல எழுந்திரிக்கிறதுக்கு ஒரு ரீசன் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் காலைல சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதோட பெனிஃபிட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல சிந்தனைகள் சேனலுக்கு. இதை விட நல்ல டாபிக் எடுத்துகிட்டு பயாலஜிக்கல் கிளாக், இந்த சன்செட் பற்றி, இந்த டைஜஸ்டிவ் ஃபயர் பற்றிலாம் கண்டிப்பாக மற்ற பதிவில் பேசி நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வரேன். நன்றி. நல்ல சிந்தனைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.